செங்கோட்டை. இந்தியாவில், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் எஞ்சி இருக்கிற பழங்கால கோட்டைகளில் இதுவும் ஒன்று. சோழர்களால் இது சிங்கப்பூரி நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்துச்சு. மராட்டி மன்னர் சிவாஜி இது இந்தியாவிலேயே எவரும் உட்படுத்த முடியாத மிகச்சிறந்த கோட்டைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. முகலாயர்களால் இது பாதுஷாபாத் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஆங்கிலேயர்கள் இதை கிழக்கின் ட்ராய், ட்ராய் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. கிபி 1200 அந்த காலவாக்கில் செஞ்சிக்கு அருகே இருக்கிற மேலச்சேரி அப்படிங்கிற கிராமத்தை ஆனந்தபோன் அப்படிங்கிற இடையர் குலத்தை சேர்ந்தவங்க ஆண்டுட்டு வந்திருக்காங்க. அவங்க தங்க ஆடுகளை மேய்க்கிறதுக்காக இந்த செஞ்சி மலைகளுக்கு போகும்போது அங்கே இருக்கிற புந்துகளில் ஒரு புதையலை கண்டறிஞ்சதாகவும், அதன் பிறகு அதை வச்சு இங்கே இருக்கிற பல பக்கத்தில் இருக்கிற கிராமங்களெல்லாம் தோற்கடித்து அந்த கமலகிரி அப்படிங்கிற ஒரு கோட்டையை கட்டியதாகவும் சொல்கிறாங்க. கிபி 1200 1340 வரைக்கும் ஆனந்தபோன் அவங்க வம்சம் வழி வந்தவங்க இந்த செஞ்சி கோட்டையை ஆண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தில் நாயக்கர் ஆட்சிக்கு வந்த பிறகு செஞ்சி நாயக்கர்கள் இந்த செஞ்சி கோட்டையை கைப்பற்றி அவங்க ஆள தொடங்கியிருக்காங்க. இந்த செஞ்சி நாயக்கர்களே முக்கியமானவரான தத்த கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படிங்கிற அவருடைய காலத்தில் தான் இப்போ இருக்கிற செஞ்சி கோட்டை, அதாவது அந்த மூன்று குண்டுகளையும் இணைத்து செலுத்தப்பட்ட ஒரு பெரிய கோட்டையை அவங்க காலத்தில் தான் கட்டினாங்க. கிபி 1650 செஞ்சி கோட்டையை பீஜாப்பூர் சுல்தான்கள் கைப்பற்றி ஆள துவங்கினாங்க. அதுக்கப்புறம் 1777 மராத்திய மன்னர் சிவாஜி பீஜாப்பூர் சுல்தான்கள் வந்து இந்த செஞ்சி கோட்டையை கைப்பற்றி மராத்தியோட அரசோட இதை இணைச்சிக்கிட்டார். அதுக்கப்புறம் அவுரங்கசீப் காலத்தில், அதாவது முகலாயர்களால் இதை கைப்பற்றப்பட்டு ஆற்காடு நவாப் அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை வந்துச்சு. தேசிங்கு ராஜா, முகலாயர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றதுக்கப்புறம் ராஜ்புத் இனத்தவரான ஸ்வரூப் சிங் அப்படிங்கிறவரை இந்த கோட்டையை நிர்வகிக்கிற பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவருடைய மகன்தான் தேசிங்கு ராஜா அப்படிங்கிற ராஜா தேஜ் சிங். தேசிங்கு ராஜா ஆற்காடு நவாப்போட மேலதிகாரத்தை ஏற்க மறுத்து அவருக்கு கப்பமும் கட்ட மறுத்துட்டார். இதனால் ஆற்காடு நவாப் செஞ்சி மீது கிபி 1714 படையெடுத்தார். இதில் நடந்த போரில் தேசிங்கு ராஜா அவருடைய குதிரையான நீலவேணி அப்படிங்கிற குதிரை மேலே ஏறி போரிட்டார். அவருக்கு உதவியாக அவருடைய நண்பர் முகமது கான் அப்படிங்கிறவர் அவருடைய பஞ்ச கல்யாணி அப்படிங்கிற குதிரையில் ஏறி அவருக்கு உதவி செஞ்சார். வெறும் 350 குதிரை வீரர்களை கொண்டு வீரத்தோடு போரிட்டாலும் 85,000 குதிரை வீரர்களை வச்சிருக்கிற நவாப் படையோட ஈடுபடுத்த முடியல. வீர குண்டுகள் மொழிய நடந்த அந்த போரில் தேசிங்கு ராஜாவோட நீலவேணி குதிரை வெட்டி கொல்லப்பட்டுச்சு. தன்னையும் எப்படியும் கொன்றுவாங்கன்னு நினச்ச தேசிங்கு ராஜா முதுகில் குண்டடிப்பட்டு இருந்தால் புறமுதுகு காட்டி ஓடிய மன்னன் அப்படின்னு நாளைக்கு வரலாறு சொல்லுன்னு நினச்சவர் தன்னுடைய போர்வாளை எடுத்து வானத்தில் எரிஞ்சார். தன்னுடைய மார்பை அந்த வாளுக்கு காட்டி அந்த வாள் மார்பு மேலே விடுமாறு செஞ்சு வீரபரணம் அடைச்சிட்டார். 18 ராஜா தேசிங்கு இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி ராணி பாய் அவங்களும் அந்த காலத்து வழக்கப்படி அவங்களோட உடன்கட்டை ஏறிட்டாங்க. இவங்களுடைய வீரத்தை பாராட்டி கௌரவிக்கும் விதமாக ஆற்காடு நவாப்பு ஆற்காடு பக்கத்தில் ராணிப்பேட்டை அப்படிங்கிற ஊரை புதுசாக உருவாக்கினாங்க. கடைசியாக இது இந்த கோட்டை ஆங்கிலேயர் வசமாச்சு. ஆங்கிலேயர்கள் கடைசியாக அரசி வரைக்கும் இதை ஆண்டுட்டு இருந்தாங்க. 1921 இந்த கோட்டையை தேசிய நினைவு சின்னமாக அறிவிச்சாங்க. வரலாற்று மற்றும் சாகச ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த கோட்டை ஒரு சிறப்பான இடம். இந்த கோட்டை மேலே ஏறுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். குறிப்பாக வெயில் இல்லாத காலை அல்லது மாலை நேரங்கள் ஏறுறது நல்லதாக இருக்கும்.